வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே 6th டேர்ம் 1 ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஜியோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தோம்னா, த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டம் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பம், யூனிவர்ஸ் அப்படின்னா பேரண்டம். இதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பேசிக் லெசன் தான் இந்த லெசன். இங்கே இருக்க இந்த கான்வர்சேஷன் ரிலேட்டட் டாப் இதெல்லாம் நான் இங்கே சொல்லலை உங்களுக்கு. ஸோ நம்ம டைரெக்டாக லெசன்குள்ளே இருக்க கண்டென்ட் போயிடலாம். ஸோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நான் அங்கங்கே இருக்கிறத உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது நம்மளுடைய எர்த் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம். நம்மளோட சோலார் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா ஒரு கேலக்சியில் இருக்கு. அந்த கேலக்சி பேர் என்ன? மில்கி வே கேலக்சி, பால்வெளி மண்டலம் அப்படின்றது தமிழில். இதே மாதிரி நிறைய கேலக்சிஸ் வந்து யூனிவர்ஸ்ல இருக்கு. பேரண்டத்துல இந்த மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்கு. பிக் பேங் தியரி பத்தி சொல்லியிருக்காங்க. பிக் பேங் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன், ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்ப வந்து இந்த நியூமரஸ் இந்த ஸ்டார்ஸ், செலஸ்டியல் பாடிஸ் இதெல்லாம் எப்ப நமக்கு ஃபார்ம் ஆனச்சு, எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்தது அப்படின்னா, இந்த பிக் பேங்க் அப்புறம் தான் அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. ஸோ இந்த நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய செலஸ்டியல் பாடிஸ் எல்லாமே சேர்த்து அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா யூனிவர்ஸ். அதுல என்னென்ன வரும் அப்படின்னா, பிளானட்ஸ் வரும், ஸ்டார்ஸ் வரும், இது அஸ்ட்ராய்ட்ஸ் வரும், காமெட்ஸ், இது எல்லாமே சேர்த்து அதை எல்லாத்தையுமே நம்ம செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட யூனிவர்ஸ்ல. இதை நம்ம இன்னும் வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் காஸ்மோஸ்ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம நைட்ல பாக்குறப்போ வானத்துல தெரியக்கூடிய அந்த ஸ்டார் வந்து ரொம்ப சின்னதா நமக்கு தெரியுது. ஆனா உண்மையா பார்த்தோம்னா அது ரொம்பவே பெரிய சைஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க காஸ்மாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ், ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் நம்ம காஸ்மோஸ்ன்னு சொல்றோம். அதை தான் அப்ப காஸ்மோஸ் பத்தி படிக்கிறது காஸ்மாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த காஸ்மோஸ்ன்ற டேர்ம் வந்து எதுல இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீக் வேர்டுன்னு சொல்றாங்க. கிரீக் வேர்டு காஸ்மோஸ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்ப நம்ம யூனிவர்ஸ் பத்தி பார்க்க போறோம். யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது மிக பரந்த ஒரு திறந்த விண்வெளி அப்படின்றதான் அர்த்தம். ஸோ நிறைய அஸ்ட்ரானமர்ஸ் எப்ப எப்படி பிலீவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யாருக்கும் தோராயமா தான் நம்ம சொல்ல முடியுது. யூனிவர்ஸ் எப்ப வந்து எக்ஸிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆஃப்டர் த பிக் பேங். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிக் பேங் மேசிவ் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் எப்ப இது நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 15 பில்லியன் இயர்ஸ் எகோ, அதாவது 15 பில்லியன் இயர்ஸ் எகோக்கு முன்னாடி வந்து இந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அதுக்கப்புறம் தான் யூனிவர்ஸ் வந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூனிவர்ஸ்ல அப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய கேலக்சிஸ், பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், ஸ்டார்ஸ் இருக்கு, பிளானட்ஸ், காமெட்ஸ், அஸ்ட்ராய்ட்ஸ், மெட்டராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ், இது எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னா யூனிவர்ஸ்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே கலெக்டிவா தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்றோம்னா, செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய டிஸ்டன்ஸ்ல அது லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து எப்படி மென்ஷன் பண்றோம், அதாவது லைட் இயர். லைட் இயர் அப்படின்னா யூனிட் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் செலஸ்டியல் பாடிஸ். அப்ப லைட் இயர்னா என்ன அப்படின்னா, ரெண்டு டிஃபரெண்டான செலஸ்டியல் பாடிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற மெஷர்மெண்ட் தான் இந்த லைட் இயர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேலக்சி. சோ கேலக்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேலக்சினா வந்து பார்த்தோம்னா ஒரு ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் இதுல இருக்கும். கிளஸ்டர்னா ஒரு குரூப் ஆஃப் இருக்கிற மாதிரி, நிறைய ஸ்டார்ஸ் இதுல இருக்கும். ஹெல்ட் டுகெதர், அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஒன்னா இருக்கிற மாதிரி பிணைந்திருக்கப்பட்டிருக்கும். எதனால அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால. சோ பார்த்தோம்னா நம்மளோட விண்வெளியில நிறைய கேலக்சிஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிக்சர்ல ஹைரார்கி ஆஃப் த யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ யூனிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பெரிய அளவு எது அப்படின்னா யூனிவர்ஸ். அதற்குள்ளார அடுத்து வர அளவு பார்த்தோம்னா கேலக்சி. கேலக்சிக்கு உள்ளார வர்றது சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம்குள்ளார இருக்கிறது பிளானட்ஸ். அந்த பிளானட்ஸ் கூட இருக்கிறது தான் சேட்டலைட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஹைரார்கி ஆஃப் த யூனிவர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம லைட் இயர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த லைட் இயர் பத்தி இங்க ஒரு வந்து ஒரு இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. அதாவது லைட் இயர்னா என்னன்னா, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை லைட் இன் இய இயர், அதாவது லைட்டோட நமக்கு லைட் எவ்வளோ ஸ்பீட்ல டிராவல் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 300,000 km/s. ஸோ இதை வச்சு 1 இயருக்கு லைட் டிராவல் பண்ணுச்சுன்னா அந்த தான் நம்ம என்ன சொல்றோம்னா, 1 லைட் இயர்னு சொல்றோம், ஓகேங்களா? அடுத்து சவுண்டோட வெலாசிட்டியும் இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது சவுண்ட் வந்து என்ன ஸ்பீட்ல டிராவல் ஆகுது அப்படின்னா, 330 மீட்டர் பர் செகண்ட், அதாவது லைட்டை விட ரொம்பவே கம்மியான வேகம். அதனாலதான் நமக்கு இடி மின்னல் வரும்போது பாத்தோம்னா, மின்னல் தான் ஃபர்ஸ்ட் தெரியும், அதுக்கப்புறம் தான் அதாவது சவுண்டு கேட்கும், அந்த இடி இடிக்கிற சவுண்டு கேட்கும். சோ அதுக்கு இதுதான் ரீசன். மில்கி வே கேலக்சி, அதாவது நம்மளோட கேலக்சி பார்த்தோம்னா எப்ப ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா, 5 பில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் த பிக் பேங். பிக் பேங்க்கு அப்புறம் 5 பில்லியன் இயர்ஸ்க்கு கழிச்சுதான் நம்மளோட கேலக்சி, மில்கி வே கேலக்சி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட சோலார் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா பார்ட் ஆஃப் மில்கி வே கேலக்சி. ஸோ நம்மளோட கேலக்சி எதுன்னு கேட்டாங்கன்னா மில்கி வே கேலக்சி. தமிழ்ல அதை சொல்லணும், பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க ஒரு கேலக்சி. அடுத்து இப்ப நம்ம மில்கி வே கேலக்சிங்கிறது நம்மளோட சூரிய குடும்பம் இருக்க கேலக்சி, அது நமக்கு தெரியும்.
ஆண்ட்ரோமெடா கேலக்சி அப்படின்ற இன்னொரு நேம் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியரஸ்ட் டு எர்த், நம்மளோட எர்த்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி. இது மட்டும் இல்லாம இன்னொரு கேலக்சி நம்ம எர்த்துக்கு பக்கத்துல இருக்காது, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெகாலனிக் கிளவுட்ஸ், மெகாலனிக் கிளவுட்ஸ். ஸோ இது ரெண்டும் பார்த்தோம்னா நம்மளோட எர்த்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேலக்சிஸ். சோ இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தோம்னா நம்மளோட சூரிய குடும்பம் பத்தி இப்ப நம்ம பாக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட் சோலார், சோலார் சிஸ்டம்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, இந்த சோலார்ன்ற வேர்ட் எங்க இருந்து வந்தது அப்படின்னா ரோமன் வேர்ட். ஆக்சுவலா பெரும்பாலான ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியாகிரபியா இருக்கட்டும், சிவிக்ஸ் எல்லாமே பெரும்பாலான வேர்ட் வந்து எங்க இருந்து வந்திருக்குன்னா மேக்சிமம் பாத்தோம்னா கிரீக் வேர்டா இருக்கும், ரோமன் வேர்டா இருக்கும், இல்ல அப்படின்னா லத்தீன் வேர்ட். சோ இந்த மூணு தான் மேக்சிமம் வந்திருக்கும், ஓகேங்களா. சோ இப்ப இந்த சோலார்ன்ற வேர்ட் வந்து ரோமன் வேர்ட்ல இருந்து டெரைவ் பண்ணிருக்காங்க, எஸ் சோல் அப்படின்ற வேர்ட். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சன் காட் அப்படின்னு, அதை வந்து சூரிய குடும்பத்துக்கு அந்த நேம் வச்சிருக்காங்க சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளோட சோலார் சிஸ்டம் வந்து எப்ப ஃபார்ம் பண்ணதா இயர்ஸ் சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகும், அதாவது 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகும். பில்லியன் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆக்சுவலா 10^6 மில்லியன், இது கூட இன்னும் ஒரு 10^3 சேர்த்துக்கணும் அப்படின்னா 10^9, இதுதான் நம்ம வந்து பில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்மளோட சோலார் சிஸ்டமும் பார்த்தோம்னா கிராவிடேஷனலி பவுண்ட், அதாவது புவியீர்ப்பு விசை, அந்த ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஈர்ப்பு விசையில பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல என்னென்ன இருக்கு நம்மளோட சோலார் சிஸ்டம்ல அப்படின்னு பாத்தோம்னா சன், சூரியன் இருக்கு, அதுதான் ஸ்டார், அதுக்கடுத்து 8 பிளானட்ஸ் இருக்கு, அதாவது 8 கோள்கள், டார்ஃப் பிளானட்ஸ் அதாவது சின்ன சின்ன கோள்கள் இருக்கும் இல்லைங்களா, அது சேட்டலைட்ஸ், சேட்டலைட்டுங்கிற தமிழ்ல சொல்லணும் துணை கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா காமெட்ஸ், அஸ்டராய்ட்ஸ் அண்ட் மீட்டராய்ட்ஸ், ஓகே, இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளோட சோலார் சிஸ்டம். சோ இப்ப நம்ம நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செலஸ்டியல் பாடி பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சன், சன் பார்த்தோம்னா நம்மளோட சோலார் சிஸ்டமோட சென்ட்ரல் லொகேட்டா இருக்கக்கூடிய ஒண்ணு. நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பரும், அதாவது பிளானட்ஸா இருக்கட்டும், டாப் பிளானட்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா each member revolves around the sun. அடுத்து சன்னோட மாஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 99.8% of the entire mass of solar system. சன் எதனால மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கேசஸ் லைக் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சோ சன் எதனால ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். அடுத்து பார்த்தோம்னா சன் அப்படின்னா என்னன்னா சன் வந்து ஒரு ஸ்டார், அதாவது ஒரு விண்மீன் தான். செல்ஃப் லுமினஸ், அதாவது செல்ஃப் லுமினஸ் அப்படின்னா அதுவே அதற்கான ஒளியை வந்து ஏற்படுத்திக் கொள்ளும், அதுதான் அது, அதான் இட் கிவ்ஸ் லைட் ஆன் இட்ஸ் ஓன், அதுதான் இங்க சொல்றாங்க. இதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, அதாவது நம்ம சூரியனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6000 டிகிரி செல்சியஸ் சொல்றாங்க. சோ இதுதான் வந்து பார்த்தோம்னா லைட்டுக்கும் சரி நம்மளோட ஹீட் எனர்ஜிக்கும் சோர்ஸ், மத்த அந்த என்டையர் சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மத்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாமே மெம்பர்ஸுக்கு எல்லாமே சன் தான் பார்த்தோம்னா சோர்ஸ், எதற்காக லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி. சோ சன்லைட் வந்து நம்மளோட பூமிக்கு வரத்துக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஜஸ்ட் 8.3 மினிட்ஸ் டு ரீச் தி எர்த். சோ இப்ப நம்ம பார்த்தோம் சூரியன் வந்து எவ்வளவு பெருசா இருந்தா 99.8% சோலார் சிஸ்டம்ல இருக்க என்டையர் மாசமே சூரியன் தான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா 1.3 மில்லியன் எர்த்ஸ் கேன் ஃபிட் இன்சைட் த சன் சொல்றாங்க, அதாவது 1.3 மில்லியன் அப்படின்னா நமக்கு தெரியும் 10^6, அதாவது 6 ஜீரோஸ் போடணும், இவ்வளவு எர்த் வந்து நம்மளோட சன்னுக்குள்ளார நம்ம ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சன் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளானட்ஸ் பத்தி பார்க்க போறோம். பிளானட்ஸ் தான் அடுத்த இம்பார்ட்டன்டான மெம்பர் எதுல அப்படின்னா நம்மளோட சோலார் சிஸ்டம்ல. இந்த பிளானட்ன்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாண்டரர், வாண்டரர் அப்படின்னா என்னன்னா சுற்றி வரவங்க, அதுதான் வாண்டரர்னு சொல்லுவாங்க. சோ நம்மளோட சோலார் சிஸ்டம்ல மொத்தம் எத்தனை பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னா 8 பிளானட்ஸ். அதோட நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். சோலார் சிஸ்டம்ல மொத்தம் 8 பிளானட்ஸ் இருக்கு. இங்க ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இது தமிழ் லாங்குவேஜ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இந்த பாயிண்ட் பார்த்தோம்னா நம்மளோட ஏன்ஷியன் தமிழ் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு என்னன்னா பிளானட்ஸ் கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வர்றது ஏற்கனவே நம்மளோட ஒரு இலக லிட்ரேச்சர்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் லிட்ரேச்சர்ல. அந்த லிட்ரேச்சரோட பேர் என்ன அப்படின்னா சிறுபானாற்று படை, ஓகேங்களா. சிறுபானாற்று படையில என்ன சொல்லிருக்காங்கன்னா வால்நிற விசும்பின் கோள்மையின் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு, அதாவது சன் வந்து சரௌண்டட் பை பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் சிறுபானாற்று படை. அப்ப இந்த சிறுபானாற்று படை இங்க வந்ததுனால இதை எழுதினவங்க பேரும் இதனுடைய பாட்டுடைய தலைவர் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிறுபானாற்று படை அப்படின்றது பார்த்தோம்னா 10 பாட்டுல வரக்கூடிய ஒரு ஒரு நூல். அடுத்து பார்த்தோம்னா இதனோட எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லூர் நத்ததனார். அது மட்டும் இல்லாம இதனோட பாட்டுடைய தலைவன் யாரு, சிறுபானாற்றுடைய படையுடைய பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லிய கோடன். நம்ம 8 பிளானட்ஸ் நேம் பார்த்தோம். இப்ப எல்லா பிளானட்ஸுமே ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா தன்னைத்தானே சுற்றி வரும், எல்லா பிளானட்ஸுமே தன்னைத்தானே சுற்றி வரும்.
அப்படி சுற்றி வரதுல மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் சுற்றி வருது, அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட்ல தான் சுற்றி வராங்க. ஆனா எக்ஸப்ட் என்ன, இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன்ஸ் ரெண்டு இருக்கு, என்னன்னா வீனஸ் அண்ட் யுரேனஸ். இது மட்டும் என்ன அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேட் ஆகுது. சோ இதனால இங்க வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுறதுனாலதான் நம்மளோட இடத்துல சூரியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு பக்கம் உதிக்கிறது. ஆனா வீனஸ் அண்ட் யுரேனஸ்ல ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகுது அதோட ஓன் ஆக்சஸ்ல. ஓகேவா? அடுத்து ஆர்பிட்னா என்ன அப்படின்னா சூரியன், அதாவது இந்த கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வளம் வரும் அந்த பாதை இருக்கு பாத்தீங்களா, அந்த தான் வந்து சொல்றாங்க. இந்த எலிப்டிக்கல் பாத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்பிட்னு சொல்றாங்க. 8 பிளானட்ஸும் அதற்கான உரிய ஆர்பிட்ல வந்து சூரியனை வந்து சுற்றி வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சுற்றி வருது, அந்த ஆர்பிட்ஸ் விட்டு விலகாம எப்படி சுற்றி வருதுன்னா கிராவிடேஷனல் புல் ஆஃப் சன். சன் வந்து அதோட ஈர்ப்பு விசையினால கோள்களை வந்து வெளியே போக விடுறது இல்ல, அது வந்து அந்த ஆர்பிட்லயே தான் சுற்றி வருது. சோ இப்ப இந்த பிளானட்ஸ் பத்தி சில இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 பிளானட்ஸ், அதாவது சனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த 4 பிளானட்டை வந்து நம்ம என்ன நேம் சொல்றோம் அப்படின்னா இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு சொல்றாங்க. அந்த 4 பிளானட் பேர் என்ன, மெர்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 பிளானட் உள்பகுதியில் இருக்கிறதுனால இன்னர்னு சொல்றோம், டெரஸ்ட்ரியல் பிளானட்னு சொல்றாங்க. இது சைஸ்ல பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலரா இருக்கும் அண்ட் கம்போஸ்ட் ஆஃப் ராக்ஸ். ராக்ஸ் இருக்கிறதுனாலதான் இதை டெரஸ்ட்ரியல் பிளானட்னு சொல்றோம். அதாவது இன்னர் பிளானட்ஸோட சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் சொல்ல மேல்பகுதி எப்படி இருக்கும்னா மவுண்டைன்ஸ் மலையாளானதாகவோ இல்ல வல்கனோஸ் எரிமலைகள் அண்ட் கிரேட்டர்ஸ் பள்ளங்கள் இருக்கக்கூடியதாகவோ இருக்கும். லாஸ்ட் 4 பிளானட், அதாவது நெக்ஸ்ட் 4 பிளானட்ஸ்க்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ் சொல்றாங்க. இதுக்கு இது என்னென்ன பிளானட்ஸ் நேம் பார்த்தோம்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஸோ இந்த பிளானட்ஸ் வந்து நம்ம கேசியஸ் ஜெயின்ஸ் கூட சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வாயுக்களால் ஆன பிளானட், அதனாலதான் கேசியஸ் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்ட்ராய்ட் பெல்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ வந்து குறுங்கோள் மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில், அதாவது இன்னர் பிளானட்ஸ் ஆனா அவுட்டர் பிளானட்ஸ்க்கு நடுவில் ஒரு பெல்ட்டா கொடுத்துருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட சோலார் சிஸ்டம்ல. நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமானிக் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம பிளானட்ஸ் நேம் வந்து எப்படி ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக, மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் அஸ் நெப்டியூன். அதுல எம் வந்து மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இது ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த நிமோனை கொடுத்துருக்காங்க. சோ இப்ப நம்ம ஒவ்வொரு பிளானட் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம்னா மெர்குரி. ஒவ்வொரு பிளானட்டோட சில இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் நமக்கு தேவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மெர்குரி பிளானட், அதாவது மெர்குரி வந்து பாத்தோம்னா இதான் நியரஸ்ட் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிளானட் இதுதான். அடுத்து பார்த்தோம்னா இது வந்து இருக்கிறது ரொம்ப சின்னது, க்ளோசஸ்ட் டு த சன் நமக்கு இது தெரியும். இதோட நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரோமன் டைட்டி மெர்குரி மெசஞ்சர் டு காட்ஸ் அப்படின்னு மீனிங். அடுத்து பார்த்தோம்னா இது இந்த பிளானட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வாட்டர், அதாவது ஏர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ், நீரும் இருக்காது காற்றும் இருக்காது. அதனால இப்ப பார்த்தோம்னா ஏர் இல்லை அப்படின்னா அட்மாஸ்பியர் கிடையாது. ஸோ இதனால அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். அதெல்லாம் சூரியனுக்கு பக்கத்துலேயும் இந்த பிளானட் இருக்கு. அதே மாதிரி இதற்கு பார்த்தோம்னா துணைக்கோள்கள் எதுவும் கிடையாது, நோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இந்த மெர்குரியை வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ல, அதாவது நம்மளோட வெறும் கண்ணாலே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெர்குரி பத்தின டீடைல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மெர்குரி வந்து நியரஸ்ட் பிளானட்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆர்டர்ல பாக்குறது நம்ம வீனஸ். வீனஸ் வந்து ஹாட்டஸ்ட் பிளானட். ஸோ இப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது மெர்குரி, ஆனா மெர்குரி வந்து ஹாட்டா இல்ல, எது ஹாட்டா இருக்கு, வீனஸ் தான் ஹாட்டா இருக்கு. ஏன் அப்படின்ற குவெஸ்டின் நமக்குள்ளார இருக்கும், அதை பத்தியும் பார்ப்போம் வாங்க. சோ வீனஸ் பார்த்தோம்னா செகண்ட் பிளானட் கரெக்டா ஃப்ரம் த சன். இதை வந்து என்னன்னு சொல்வாங்க அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான இந்த வேர்ட் ரொம்ப ஞாபகம், எர்த்தோட ட்வின்னு சொல்றாங்க. எர்த் ட்வின் ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் சைஸ்ல இருக்குமா, எர்த்தோட சைஸ் சேம் சைஸ் ஆஃப் எர்த் தான் இதுவும் இருக்கு. இது பார்த்தோம்னா இட் ஹாஸ் லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் அமாங் த பிளானட்ஸ், அதாவது அதோட ஆக்சஸ்ல ரொட்டேட் ஆகுறதுல ரொம்ப டைம் எடுத்துக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா வீனஸ் பிளானட் தான். எவ்வளவு டேஸ் எடுத்துக்குது, 243 டேஸ். ஆனா எர்த் பார்த்தோம்னா ஜஸ்ட் 1 டே 24 hours தான் எடுத்துக்கு. சோ அதனால இப்ப நம்ம வீனஸ்ல ஒருவேளை இருக்கும் அப்படின்னா வீனஸ்ல வந்து டே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு டே அப்படின்றது ஏன்னா ஒரு நாள் ரொட்டேட் ஆகுறது நம்ம எர்த் டே வச்சு சொல்லும் போது 243 டேஸ் வருது. அதுங்க அங்க 243 எர்த் டே சேர்ந்தாதான் ஒரு டே வீனஸ்ல. சோ இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேட் ஆகும். லைக் இது கூட சேர்ந்தது என்னன்னா யுரேனஸும் அதே மாதிரிதான் ரொட்டேட் ஆகும். இதுக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா நோ நேச்சுரல் சேட்டலைட். இதோட நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இவுமே ரோமன் காடஸ் தான், ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. அந்த மீனிங்ல தான் இந்த வீனஸ்ன்ற நேம் வந்தது. ஸோ இதுவுமே நம்ம கண்ணுக்கு விசிபிள் எப்ப அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ இதனால நம்ம இதுக்கு இன்னும் ஈஸியா இன்னொரு நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் சொல்லுவாங்க. சில விடிவெள்ளி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தமிழ்ல, அதை தான் சொல்றோம். மார்னிங் அண்ட் ஈவினிங்ல இந்த
கோள் வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சூரிய குடும்பத்துல மூன் கப்புறம், அதாவது நிலாவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த வெள்ளிக்கோள், வீனஸ் வெள்ளிக்கோள் தான் பார்த்தோம் அப்படின்னா பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இந்த நைட் ஸ்கை. நைட் ஸ்கைல பார்க்கும்போது மூன் கப்புறம் எது பிரைட்டா தெரியும் அப்படின்னா வீனஸ் தான். சோ நான் இப்ப சொன்னதுதான் இங்க, வீனஸ் வந்து ரொம்பவே ஹாட்டர் தன் மெர்குரி. அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த லெசன்ல சொல்றேன். அது வரைக்கும் நீங்க திங்க் பண்ணுங்க என்ன ரீசனா இருக்கலாம் அப்படின்னு. சோ நெக்ஸ்ட் நமக்கு பார்க்க போறது எர்த். எர்த்துக்கு வந்து ஆல்டர்னேட் என்ன சொல்லலாம், அதாவது லிவிங் பிளானட், அதாவது மனிதர்கள் வாழக்கூடிய பிளானட். இது வந்து தேர்ட் பிளானட், சன்ல இருந்து மூணாவது இருக்கு. ஃபிஃப்த் லார்ஜஸ்ட், இருக்கிற பிளானட்ஸ்லயே ஐந்தாவதான பெரிய கோள் இது அப்படின்னா நம்மளோட எர்த். இதை ப்ளூ பிளானட்னு சொல்லலாங்க, வாட்டரி பிளானட்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா நம்மளோட எர்த்ல நமக்கே தெரியும் 3/4 ஆஃப் த எர்த் வந்து கவர்டு பை வாட்டர், அதனாலதான் அந்த நேம் சொல்றோம். இந்த எர்த் மட்டும்தான் ஒன்லி பிளானட் இன் த சோலார் சிஸ்டம், அதாவது நம்மளோட சூரியன் குடும்பத்துல, நாட் நேம்ட் ஆஃப்டர் எனி கிரீக் ஆர் ரோமன் டைட்டி, அதாவது ரோமன் கடவுளோ அல்லது கிரீக் கடவுளோ பேர் அதுல இருந்து வைக்க பேர் இதுக்கு வைக்கல எர்த்துக்கு. சோ இட் இஸ் எக்ஸெப்ஷன் நேமிங்ல வரும்போது. சோ இந்த ஒன்லி இந்த பிளானட் மட்டும் தான் லைஃப் சப்போர்ட் பண்ணுது, நம்மளுடைய எர்த் மட்டும் தான் லைஃப் சப்போர்ட் பண்ணுது, உயிர் வாழ்வதற்காக இருக்கக்கூடிய பிளானட். ஏன் நமக்கு இங்க உயிர் வாழ முடியுது அப்படின்ற ரீசன் என்ன அப்படின்னா லேண்ட் இருக்கு, ஏர் இருக்கு, வாட்டர் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த போல நம்மளோட எர்த்தோட டைமென்ஷன் சொல்றாங்க, போலார் அதாவது நார்த் அண்ட் சவுத் போல டயாமீட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னா டயாமீட்டர் இது சரிங்களா, டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னா 12,714 கிலோமீட்டர். ஆனா இதுவே ஈக்குவட்டரியல் டயாமீட்டர் பாத்தீங்கன்னா இதை விட அதிகமா இருக்கு, எவ்வளவு 12,756 கிலோமீட்டர். எர்த் வந்து சூரியனை வந்து எவ்வளவு ஸ்பீட்ல சுத்தி வருது, அதாவது ரிவால்வ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 30 km/s. நம்ம எர்த்துக்கு ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு, அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னா தட் இஸ் மூன். நெக்ஸ்ட் இங்க ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா கொடுத்துருக்காங்க, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 150 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்றாங்க. 150 மில்லியன் கிலோமீட்டர், ஒரு ஃபிளைட் வந்து 800 km/h ஸ்பீட்ல வந்து எர்த்ல இருந்து டிராவல் பண்ணுச்சுன்னா சன் அது ரீச் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னா 21 வருஷம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப எவ்வளவு லாங் அப்படின்னு பாருங்க அந்த டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளானட் மார்ஸ், அதாவது நாலாவது அவ்வளவு பிளானட். இந்த பிளானட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா த ரெட் பிளானட், சிவப்பு நிற குழு சொல்லுவோம். இது நம்ம ஃபோர்த்னு தெரியும். செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட், அதாவது மெர்க்குரிக்கு அப்புறம் இதுதான் அடுத்தது சின்ன பிளானட். இதோட நேம் ரோமன் காட், அது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் கடவுள் வார் போருக்காக இருக்க கடவுள் பேஸ் பண்ண நேம் தான் இந்த மார்ஸ். இது ஏன் ரெட் கலர்ல தெரியுது அப்படின்னு, இது ஏன் சிவப்பு நிற குழு இதுக்கு பேர் வந்தது அப்படின்னா presence of iron oxide on its surface, அதோட மேல் பகுதியில பார்த்தோம் அப்படின்னா அயர்ன் ஆக்சைடு இருக்கிறதுனாலதான் அந்த கலர்ல அது தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ரொம்ப thin அட்மாஸ்பியர் இருக்கு. இதுல பார்த்தோம்னா நம்ம எர்த்ல இருக்க மாதிரி போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம இங்க ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா பார்க்க போறோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மார்ஸ் அப்படின்னு வந்தாலே மார்ஸ் மிஷன் நம்ம இந்தியா அனுப்புனது நமக்கு ஞாபகம் வரும். என்னன்னா 24th September, இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, 24th September 2014. சோ 24th 2014 இது செப்டம்பர் மந்த். மிஷன் பேர் என்ன அப்படின்னா மங்கல்யான், அதாவது மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் MOM. இஸ்ரோ லான்ச் பண்ணுச்சு எதற்காக அப்படின்னா ரீச் த ஆர்பிட் ஆஃப் மார்ஸ், இது மார்ஸ்க்கு எதுக்கு அப்படின்னா டு அனலைஸ் இட்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் டோபோகிராஃபி, அதோட அட்மாஸ்பியர் அண்ட் டோபோகிராஃபி அனலைஸ் பண்ணதுக்காக லான்ச் பண்ணுது. சோ இஸ்ரோ பார்த்தோம் அப்படின்னா 4th ஸ்பேஸ் ஏஜென்சி டு ரீச் மார்ஸ் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி யார் ரீச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், அடுத்து நாசா, அடுத்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, நம்ம நாலாவதா இஸ்ரோ. அடுத்து பார்த்தோம்னா மார்ஸ்க்கு பார்த்தோம்னா ரெண்டு நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு, அதோட நேம் என்னன்னா போபோஸ் அண்ட் டீமோஸ். ஆக்சுவலா இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம எர்த்துக்கு அப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற பிளானட் வந்து மார்ஸ் அப்படின்றதுனால இதற்கு நிறைய கண்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய ஆர்பிட்டர்ஸ் அண்ட் ரோவர்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பிளானட் ஜூபிட்டர், இதுதான் லார்ஜஸ்ட் பிளானட் நம்ம சோலார் சிஸ்டம்ல. லார்ஜஸ்ட் பிளானட் என்ன அப்படின்னா ஜூபிட்டர். இது 5th பிளானட், சன்ல இருந்து பார்க்கும்போது 5th அண்ட் லார்ஜஸ்ட் இருக்கிறதுல பெருசு. இதுக்கு நேம் எப்படி வந்துச்சு பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரோமன் காடஸ், சோ கிங் தான் பெருசு கரெக்டா, அதனாலதான் இந்த பிளானட்டுமே ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா 3rd பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூன் 1st பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை, ரெண்டாவது வீனஸ், இதற்கு அப்புறம் தெரியக்கூடியது ஜூபிட்டர். சோ ஜூபிட்டர் அப்படின்னா தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா வியாழன். சோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நிலாவுக்கு அப்புறம் வெள்ளி, வெள்ளிக்கு அப்புறம் வியாழன். அடுத்து பார்த்தோம்னா இது வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம், ஏன்னா ரொம்ப வேகமா சுழலக்கூடிய பிளானட் இது. சூரிய குடும்பத்துல இருக்கிற கோள்கள்லயே இந்த கோள் வந்து அந்த ரொம்ப வேகமா சுழலக்கூடியது. இதை வந்து கேஸ் ஜாயிண்ட் பிளானட்னு சொல்றாங்க, அதாவது வளிம கோள் அப்படின்னு அர்த்தம், அதாவது நிறைய வாயுக்களால் ஆன கோள் இது. இதோட அட்மாஸ்பியர் பார்த்துக்கோம்னா மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் என்ன கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சன் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இதோட அட்மாஸ்பியரும் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமால ஆனது. இதுல தான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கிறதும் பார்த்தோம்னா ஜூபிட்டருக்கு தான். சோ ஜூபிட்டருக்கு பார்க்கும்போது
லார்ஜஸ்ட்ன்ற வேர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லார்ஜஸ்ட் பிளானட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இதுக்கு தான் இருக்கு. அதோட சில எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்டான சேட்டலைட்ஸ் நேம் இங்க கொடுத்துருக்காங்க, ஐஓ, யூரோப்பா, கேனிமேட் அண்ட் கேலிஸ்டோ ஆர் எ ஃபியூ லார்ஜ் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளானட் சாட்டர்ன். சோ சாட்டர்ன் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்த் பிளானட், செகண்ட் லார்ஜஸ்ட் ஜூபிட்டருக்கு அப்புறம் இதுதான் பெருசு சோலார் சிஸ்டம்ல. இதோட நேம் எப்படின்னா ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்து பாத்தீங்கன்னா இதை சுத்தி நிறைய ரிங்ஸ் இருக்கு, இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அததான் இங்க சொல்றாங்க இந்த ரிங்டு பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிங்ஸ் எதனால ஆனது அப்படின்னு பாத்தோம்னா மேட் அப் ஆஃப் ஐஸ், ராக்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். சோ இதுக்கு மொத்தம் எத்தனை நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு அப்படின்னா மொத்தம் 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு. டைட்டான் அப்படின்றதுதான் இந்த, அதாவது சாட்டர்னோட லார்ஜஸ்ட் மூன் மேட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இஸ் த ஒன்லி சேட்டலைட் இன் த சோலார் சிஸ்டம் that has clouds and a dense atmosphere composed of nitrogen and methane. The specific gravity of Saturn is less than that of water. இந்த point ரொம்பவே important. இதை பேஸ் பண்ணி ஒரு question வரலாம். ஏன் அப்படின்னா இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த ஹார்ட்ல, if you could put Saturn in a large enough ocean, it would float. ஏன் அப்படின்னா வாட்டரோட ஸ்பெசிபிக் கிராவிட்டியை விட சாட்டனோடது கம்மியா இருக்கிறதுனால சாட்டன தண்ணியில போட்டோம்னா அது மேல மிதக்கும். இதுக்கு இதான் ரீசன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளானட் யுரேனஸ், அதாவது த சமர்சால்டிங் பிளானட். இது என்னன்னா செவன்த் பிளானட் ஃப்ரம் த சன். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டு பி டிஸ்கவர்ட் வித் டெலஸ்கோப் பை த அஸ்ட்ரோனமர். யாரு டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா வில்லியம் ஹெர்ஷல். எப்ப அப்படின்னா 1789. சோ இது ஒரு குவெஸ்டினா கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பிளானட் டு பி டிஸ்கவர்ட் ஃப்ரம் த டெலஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம்னா அது யுரேனஸ். யாரு டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா வில்லியம் ஹெர்ஷல். எப்ப அப்படின்னா 1781. இது வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஏன் அப்படின்னு பிரசன்ஸ் ஆஃப் மீத்தேன். மீத்தேன் வந்து கிரீன் கலர்ல, மீத்தேன் கேஸ் இருக்கிறதுனாலதான் இது இந்த பிளானட் வந்து பாக்குறதுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தோம்னா இதோட நேம், இதுக்கு வந்து கிரீக் காட் ஆஃப் ஸ்கை, அதை பேஸ் பண்ணி தான் இதோட நேம். நம்ம பார்த்தோம் இதுவும் இதோட ஆக்சஸ்ல ரொட்டேட் பண்றது எப்படி ரொட்டேட் பண்ணுவோம், ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேட் பண்ணும் லைக் வீனஸ். இதோட ஆக்சஸ் வந்து ரொம்பவே டில்ட் ஆயிருக்குமா. சோ அதனால நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது சன்ன சுத்தி வரும்போது ஒரு பால் ஒன்னு உருண்டுகிட்டே வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு. இதுல வந்து இதுக்கு இருக்க 27 நேச்சுரல் சேட்டலைட்ல டைட்டானியா அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் சேட்டலைட். நெக்ஸ்ட் பாக்குறது லாஸ்ட் பிளானட், அதாவது நெப்டியூன். இதுக்கு வந்து இந்த கோல்டஸ்ட் பிளானட்னு சொல்லலாம். ஏன் இதை கோல்டஸ்ட் சொல்றோம், சன்ல இருந்து ரொம்பவே ஃபாரவே இருக்கு. சோ 8th அண்ட் ஃபார்தஸ்ட் பிளானட். இங்க பாத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இருக்கும் இந்த பிளானட்ல. இதுக்கு நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ரோமன் காட் ஆஃப் சி. இதுல எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்கு நேச்சுரல் சேட்டலைட்ஸ் பாத்தோம்னா 14. சோ இது இந்த 14ல பெருசு எது அப்படின்னா ட்ரிட்டோன் அப்படின்றது, லார்ஜஸ்ட் பீங் ட்ரிட்டோன். நான் ஏற்கனவே சொன்ன ரீசன் தான், சன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால இது ரொம்பவே கோல்டஸ்டா இருக்கும் அப்படின்றது. சோ இந்த டயக்ராம் பார்த்தோம்னா இந்த டயக்ராம்ல இருந்து சில இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாருங்க ஜூபிட்டர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, 9 hours 51 minutes அதோட ஆக்சஸ் அதை சுத்தி வந்துருது. சோ ரொம்பவே ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு பிளானட். அடுத்து வீனஸ் பாருங்க இருக்கு, ரொம்ப லாங் டைம் எடுத்துக்க கூடியது, 243 days. அடுத்து பார்த்தோம்னா இந்த நெப்டியூன்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ அண்ட் ஒயிட்ல, ப்ளூ கலர் அந்த வெள்ளை கலர் வந்து பாத்தோம்னா ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபியூச்சர் நெப்டியூனுக்கு. யுரேனஸ்ல இருந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்கணும்னா இதுதான். யுரேனஸ் வந்து கிரீன் கலர்ல தெரியும், இது வந்து பாத்தோம்னா ப்ளூ அண்ட் ஒயிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாஃப் பிளானட்ஸ், அதாவது சின்ன சின்ன பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் செலுஷியல் பாடி, நெப்டியூனுக்கு அப்புறம் இருக்கிறது, பியாண்ட் த பிளானட் நெப்டியூன். இது பாத்தோம்னா எக்ஸ்ட்ரீமா கோல்டா இருக்கும் அண்ட் ரொம்ப டார்க்கா இருக்கும். ஏன்னா சன்னை விட்டு ரொம்பவே ஃபார் அவேல இருக்கு, அதனால கோல்டா இருக்கும் அண்ட் டார்க்காவும் இருக்கும். லைட் வந்து அந்த அளவுக்கு அங்க போகாது. ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். பட் அன்லைக் பிளானட்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளானட்ஸ்க்கு எல்லாம் அந்த ஒரு ஆர்பிட்ல பாத்தோம்னா ஒரு பிளானட் தான் சுத்தி வரும். ஆனா இந்த இந்த இதுல பாத்தோம் டாஃப் பிளானட்ஸ் பாத்தோம், அதோட ஆர்பிட்ட மத்த செலஸ்டியல் பாடி கூட ஷேர் பண்ணும். அதனாலதான் இதை டாஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய 5 மொத்தம் எத்தனை டாஃப் பிளானட்ஸ் இருக்குன்னா 5. அந்த 5 நேம் என்ன அப்படின்னா ப்ளூட்டோ, செரிஸ், எரிஸ், மேக்மேக் அண்ட் ஹோமியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம எர்த்தோட சேட்டலைட், அதாவது மூன் பத்தி. சோ மூன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் தான். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளானட் சுத்தி வரும், ரிவால்வ் அரௌண்ட் த பிளானட். இந்த மூன் வந்து எர்த்தோட ஒன்லி சேட்டலைட், ஒரே ஒரு சேட்டலைட் தான். இது எவ்வளவு நாள்ல வந்து பார்த்தோம்னா நம்மளோட எர்த்தை சுத்தி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 27 hours 8 minutes. ஒரு முறை நம்ம பிளானட்டை எர்த்த சுத்தி வர்றதுக்கு இது எடுத்துக்கிற டைம் எவ்வளவு அப்படின்னா 27 hours 8 minutes. இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதே டைம் தான் இந்த 27 days and 8 hours, இட் டேக்ஸ் அபவுட் த சேம் டைம். அதோட ரொட்டேஷன் அதோ அது தன்னைத்தானே சுற்றிக்கலவும் இதே சேம் டைம் தான் எடுத்துக்குது. அதே மாதிரி மூன்க்கு வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. இதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பள்ளத்தாக்குகள் கிரியேட்டர்ஸ் இருக்கு, கிரியேட்டட் பை த இம்பாக்ட் ஆஃப் மீட்டியர்ஸ். சோ மூன்க்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 384,400 km. மூனோட
சைஸ் பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1/4 ஆஃப் தி எர்த். சோ மூன் வந்து ஒன்லி செலஸ்டியல் பாடி வேர் ஹியூமன்ஸ் ஹேவ் லேண்டட். இந்த செலஸ்டியல் பாடியில மட்டும்தான் மனுஷங்க வந்து காலடி தடம் பதிச்சிருக்காங்க, வேற எந்த செலஸ்டியல் பாடியிலும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அஸ்ட்ராய்ட்ஸ். அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா தமிழ்ல சிறு கோள்கள் அப்படின்னு அர்த்தம். இது முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிறது மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட். இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அஸ்ட்ராய்ட்ஸ்னா ஒரு ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ், சின்ன சின்ன கற்களா இருக்கக்கூடிய திட பொருளா இருக்கக்கூடியது. இதுவும் சன்னை சுத்தி வரும். இதை வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனாலதான் இதை பிளானட்னு சொல்ல முடியல. சோ அதனால இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதை வந்து பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அஸ்ட்ராய்ட்ஸ். சோ இங்க ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா, இஸ்ரோ வந்து எப்ப வந்து ஃபர்ஸ்ட் எவர் மூன் மிஷினை லான்ச் பண்ணுச்சு அப்படின்னா அதோட நேம் வந்து சந்திராயன் 1, எப்ப அப்படின்னா 2008ல. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கமெட்ஸ். கமெட்ஸ் அப்படின்னா என்னன்னா வால் விண்மீன்கள். இதுவும் ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் தான். இதுக்கு வந்து ஹெட் அண்ட் டைல் இருக்கும், அதாவது தலை மற்றும் வால் பகுதி இருக்கும் இதுக்கு. இந்த ஹெட் ஆஃப் த கமெட் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல், திடப்பொருளால் ஆனது. அதை திடப்பொருள் எப்படி இருக்கும்னா மேடப் ஆஃப் ஐஸ். டெயில் வால் பகுதி பார்த்தோம்னா மேடப் ஆஃப் கேசஸ், வாயுக்களால் ஆனது. ஹாலிஸ் கமெட் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் கமெட் விச் கம்ஸ் க்ளோஸ் டு எர்த் எவ்ரி 76 இயர்ஸ். அதாவது 76 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஹாலிஸ் கமெட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நம்ம எர்த் க்ளோஸ் பக்கத்துல வரும் அப்படின்னு சொல்றாங்க, க்ளோஸரா வரும். சோ இது லாஸ்டா எப்ப அப்பியர் ஆச்சு அப்படின்னா 1986 அப்பியர் ஆச்சு. சோ 76 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் எப்ப வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 2061 வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பிக்சர் காமிச்சிருக்காங்க பாருங்க, கமெட்ஸோட பிளான் பிக்சர். நெக்ஸ்ட் மீட்டையார்ஸ் அண்ட் மீட்டையராய்ட்ஸ் இதை பார்க்க போறோம். அதாவது விண் கற்கள் மற்றும் விண் வீல் கற்கள், அதுதான் இது தமிழ் நேம். சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சூரிய குடும்பத்துல இது வந்து ஒரு ஸ்டோன், கல் மாதிரிதான் இருக்கும். ஸ்டோன் லைக் ஆர் மெட்டாலிக் பாடி அப்படின்னு சொல்றாங்க. எர்த்துக்குள்ளார் இது என்டர் ஆகும் போது, நம்ம அட்மாஸ்பியர் வரும்போது, அதாவது வளிமண்டலத்துக்கு இது வரும்போது பாத்தீங்கன்னா எரிஞ்சிரும். சோ அதனால நமக்கு வானத்துல பாக்கும்போது ஒரு லைட் டிராவல் ஆகுற மாதிரி தெரியும். சோ அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா மீட்டையார்ஸ். அதே மாதிரி மீட்டையார்ஸ் வந்து எது வந்து நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸ டச் பண்ணுதோ அதோட பேர் தான் மீட்டையராய்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம மோஷன்ஸ் ஆஃப் எர்த் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தோம்னா இங்க ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் எர்த். எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும், இது ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது. அந்த ஓன் ஆக்சிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு இமேஜினரி லைன் தான், த டிரான்ஸ்ஃபர்ம் நார்த் போல் டு சவுத் போல் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் தி எர்த். எர்த்தோட ஆக்சிஸ் பார்த்தோம்னா இஸ் ஆல்வேஸ் டில்டட் ஆர் இன்க்ளைன் ஃப்ரம் த வெர்டிக்கல் பை அன் ஆங்கிள் ஆஃப் 23.5 டிகிரி. சோ வெர்ட் இப்படி இருக்கு, இந்த எர்த்தோட ஆக்சிஸ் இப்படி இன்க்ளைன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த வெர்டிக்கல் இப்படி இருக்கு வச்சுக்கோங்க, இது வந்து 23.5 டிகிரி. இது எர்த்தோட ஆக்சிஸ், இது நார்மல் எக்ஸ் ஆக்சிஸ், சாரி ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 66.5 டிகிரி வித் பிளேன் ஆஃப் தி எர்த் ஆர்பிட். இதுதான் எர்த்தோட ஆர்பிட். சோ இது கூட இது மேக் பண்ற ஆங்கிள் பார்த்தோம்னா 66.5 டிகிரி. நெக்ஸ்ட் இங்க கொடுத்துருக்க ஃபேக்ட் பாத்தோம்னா எர்த்தோட ரொட்டேஷனோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தோம்னா, அதாவது எப்படி வேரி ஆகுது, அதை தன்னைதானே சுற்று அந்த வெலாசிட்டி எப்படி வேரி ஆகுது அப்படின்னா 1670 கிலோமீட்டர் பர் ஹவர் ஈக்குவேட்டர்ல. அதுவே போல் வரும்போது 2845 கிலோமீட்டர் பர் ஹவர். இங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட் 0 at the pole. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எர்த்தோட ரொட்டேஷன் பத்தின ஃபேக்ட் பாக்கோம். ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஸ்பின்னிங் மூவ்மெண்ட். இந்த பாருங்க, இது போட்டுருக்காங்க, இதுதான் எர்த்தோட அந்த இமேஜினரி லைன். சோ தன்னைத்தானே எர்த்து சுற்றுறது, அதாவது எப்படி சொல்லணும், ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் எவ்வளவு டைம் எடுத்துக்கு அப்படின்னா 23 hours 56 minutes and 4.09 seconds. இதைத்தான் நம்ம ஒரு டே ஃபாலோ பண்றோம். ஒரு ரொட்டேஷன் முடிக்க இவ்வளவு டைம் எடுத்துக்கு, இதான் நம்ம டேன்னு சொல்றோம். சோ இந்த ரொட்டேஷன்னாலதான் நமக்கு வந்து என்ன இதாகுதுன்னா டே அண்ட் நைட் வர்றது. சோ டே அண்ட் நைட் எப்படி கிடைக்குது, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எர்த்தோட ரொட்டேஷன். இதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸஸ்ல ரொம்ப டீடைல்டாவே சொல்லியிருப்பாங்க. எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனாலதான் only one half of it is illuminated by sun at a time. So one moment la or half moment la light irukku, innor half ku light irukadu. அதோட அதுக்கு காரணம் அதோட ஸ்பெரிக்கல் ஷேப், ஓகேவா? சோ அதுல அந்த இலுமினேட்டட் போர்ஷன், லைட் கிடைக்கிற போர்ஷன் தான் டேவா இருக்கும், டார்க்கா இருக்க போர்ஷன் தான் நைட்னு சொல்றோம். அந்த லைன் டிவைட் பண்ணது பாத்தீங்களா, டார்க் அண்ட் லைட் இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ற அந்த லைன் இடத்துல பார்த்தோம்னா இதுக்கு பேர் என்ன சொல்றோம், டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மிட் நைட் சன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. என்னன்னா இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். எப்பனா சம்மர் மந்த்ல பாத்தோம்னா ஆர்டிக் சர்க்கிள் தாண்டி நார்த்ல அண்ட் சவுத் ஆஃப் அண்டார்டிக் சர்க்கிள் பாத்தோம்னா சன் வந்து பாத்தோம்னா ரிமைன்ஸ் ஓவர் ஹெட் ஃபார் 24 hours டேவுமே சன் இருக்கும். அப்ப நைட்ல கூட சன் தெரியும், அதான் வந்து சொல்றாங்க மிட் நைட் சன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ரிவல்யூஷன், அதாவது சுற்றுதல். இப்ப வந்து சூரியனை சுற்றி இப்படி வந்து பிளானட் நம்மளோட எர்த்தை சுற்றி வருது, அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் பார்க்க போறோம். சோ இந்த ரிவல்யூஷன் பார்த்தோம்னா அதான் சொன்னேன், மூவ்மெண்ட் ஆஃப் இயர் அரௌண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் பாத். இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்னா 365 hours அந்த கால் நாட்கள் எடுக்குது ஒன் ரிவல்யூஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு. இதை நம்ம 1 year நம்ம சொல்றோம். எவ்வளவு ஸ்பீட்ல வந்து இது சுத்தி வருது ரிவல்யூஷனுக்கு எடுக்குன்னா 30 kilometers per second. நம்ம ஆனா 365 days நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம 365 days 1 year எடுத்துக்கிறோம். இந்த கால் டே வந்து பாத்தீங்களா, அதனாலதான் 4 முறை சேர்த்து ஒரு டேவா
லீப் இயர் செலிப்ரேட் பண்ணோம், நாலாவது வருஷத்துல அந்த ஒன் ஒரு டேவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைகிராம் வந்து பார்த்தோம்னா சால் சிட்டிசன்ஸ் பத்தி சொல்றது இது இம்பார்ட்டன்டான டைகிராம். சூரியனை சுற்றி நம்ம பூமி எப்படி சுத்தி வருது, அந்த ஒவ்வொரு டைம் பீரியட்ல என்ன மாற்றம் நிகழ்து அதான் பாக்குறோம். March 21 பார்த்தோம்னா March 21 அண்ட் September 23 அதாவது சூரியன் வந்து ஈக்குவேட்டர்ல டைரக்டா போடும், அதான் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்னல் ஈக்வினாக்ஸ் அண்ட் ஆட்டம் ஈக்வினாக்ஸ் September 23 அண்ட் March 21. ஸோ ஈக்குவேட்டர்ல அப்போ ரொம்ப டைரக்டா படுறதுனால நிறைய வெயில் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா June 22 சம்மர் சால்ஸ்டைஸ்னு சொல்றோம். இதுல இந்த June 21 or 22 என்ன டேட்னால வரலாம், சம்மர் சால்ஸ்டைஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து பார்த்தோம்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 degrees சன் ஓவர் ஹெட் இருக்கும். விண்டர் சால்ஸ்டைஸ்ல சவுதர்ன் ஹெமிஸ்பியர்ல அதாவது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல சன் ஓவர் ஹெட் ஆயிருக்கும், அதான் விண்டர் சால்ஸ்டைஸ் சொல்றோம். ஏன்னா அப்ப நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல விண்டர், அதனால அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம் இது December 22 நடக்கிற நிகழ்வு. சோ இந்த மாதிரிதான் சுத்தி வரும்போது இப்படி இந்த நான்கு நிகழ்வுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா ஏற்படக்கூடிய ஒன்று. லீப் இயர் கான்செப்ட் நான் சொல்லிட்டேன் முன்னாடி உங்களுக்கு. சோ இன்க்ளினேஷன் அதோட 23.5 degrees அந்த இன்க்ளினேஷன் இருக்குல்ல, அதுவும் அந்த சூரியனை சுற்றி வர அந்த நிகழ்வு தான் டிஃப்ரெண்ட் சீசன் கிடைக்கிறதுக்கு நமக்கு காரணமா இருக்கு. சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி சீசன்ஸ் கிடைக்கிறதுக்கு சூரியனை சுற்றி நம்ம பூமி வர்றதுனால தான். ஸோ இந்த கான்செப்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது ஃப்ரம் 21st March இருந்து 23rd December வரைக்கும் பார்த்தோம்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சனுக்கு இன்க்ளைன் ஆயிருக்கும், சவுதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து டில்டட் அவே ஃப்ரம் த சன். அதுவே ஃப்ரம் September 23 இங்க முடியுது பார்த்தோமா, அதுல இருந்து நெக்ஸ்ட் அந்த March 21 வரைக்கும் பார்த்தோம்னா சவுதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை நோக்கி இருக்கும். ஸோ அங்க வந்து பார்த்தோம்னா அப்ப சம்மரா இருக்கும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல விண்டரா இருக்கும். ஈக்குவேட்டர் எப்படி சூரியனுக்கு ரொம்ப பக்கமா வருதோ அதை பெரிஹெலியன் சொல்வாங்க. அப்ஹெலியன் அப்படிங்கிறது ஃபார்தஸ்ட் பொசிஷன் ஆஃப் தி எர்த் ஃப்ரம் த சன், சூரியன்ல இருந்து எர்த் வந்து ரொம்ப ஃபார் அவேல இருக்கிறது தான் அப்ஹெலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், சம்மர் சால்ஸ்டைஸ்ல வந்து நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறதுனால அப்ப லாங்கஸ்ட் டே இருக்கும், நைட் வந்து ஷார்ட்டரா இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சவுதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும். இதேதான் விண்டர் சால்ஸ்டைஸ், நம்மளோட நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து நைட் வந்து பாத்தோம்னா ரொம்ப லாங்கா இருக்கும், ஷார்டஸ்ட் டேவா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த் பார்க்க போறோம். எர்த்ல என்னென்ன ஸ்பியர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா நமக்கு தெரியும் எர்த் தான் வந்து மோஸ்ட் சூட்டபிள் பிளானட் டு சப்போர்ட் லைஃப். இதுல 3 major காம்போனன்ட் இருக்கு, என்னன்னு பார்த்தோம்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர், அதாவது நிலம், நீர், காற்று, இந்த மூணு இருக்கு. இந்த மூணு காம்போனன்ட் சேர்ந்தாதான் நமக்கு கிடைக்கிறது என்னது, பயோஸ்பியர் கிடைக்கும், அதனாலதான் நம்மளால வாழ முடியுது. ஸோ லித்தோஸ்பியர் அப்படின்னா அதுல என்னன்னா, இது எந்த வேர்ட்ல இருந்து டெரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரீக் வேர்ட் லித்தோஸ், அதுக்கு மீனிங் என்னன்னா ராக், நிலத்தை குறிக்கிறது, அதுதான் லேண்ட்னு சொல்றோம். இது சாலிட் அவுட்டர் லேயர் ஆஃப் தி எர்த், இது வந்து ராக்ஸ் அண்ட் சாயில் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் ஹைட்ரோஸ்பியர் மீனிங் என்னன்னா ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர், எதுலனா கிரீக்ல இது வந்து வாட்டர், எல்லா வாட்டருமே இன்க்ளூட் பண்ணும், ஓஷன், சீஸ், ரிவர், லேக்ஸ் எல்லாமே, ஐஸ் கேப்ஸ், மவுண்டைன், வாட்டர் வெப்பர் இதெல்லாமே. நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர், அட்மோனா கிரீக்ல என்னன்னா ஏர், வளிமண்டலத்தை குறிக்கிறது, இது வந்து நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய வளிமண்டலம். இதுல நிறைய கேசஸ் இருக்கு அட்மாஸ்பியர்ல, அதுல மேஜர் கேசஸ் என்னன்னா நைட்ரஜன் வந்து 78% இருக்கு, ஆக்சிஜன் வந்து 21% இருக்கு. இது வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய கேஸோட அளவு, மற்ற கேசஸ் வந்து ரொம்ப மைனரா இருக்கும், லைக் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கன் அண்ட் ஓசோன் இதெல்லாம். நெக்ஸ்ட் பயோஸ்பியர் அப்படின்னா இது ஒரு நேரோ பெல்ட், அதாவது இது வந்து லித்தோஸ்பியர், இது அட்மாஸ்பியர், இது ஹைட்ரோஸ்பியர்னா இந்த மூணுமே இருக்கக்கூடிய இந்த இடத்து தான் பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க, இதுதான் மனிதன் உயிர் வாழக்கூடிய தகுந்த இடம். பயோ மீன்ஸ் கிரீக்ல என்னன்னா லைஃப், இதுல வந்து நிறைய டிஸ்டிங் ஜோன் இருக்கும், ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு ஓன் கிளைமேட் இருக்கும், பிளான்ட் அனிமல் லைஃப் இருக்கும், அதான் ஒவ்வொரு ஜோனையும் நம்ம எக்கோ சிஸ்டம்னு சொல்றோம். கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த நம்ம இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடியது. இது எவ்வளவு ஏரியாஸ் கவர் பண்ணது அப்படின்னா 10,500 square kilometers ஓஷன்ல. ஸோ இங்க சம்மரில இம்பார்ட்டன் டேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். புக் பேக் க்வெஸ்சன்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், யூனிவர்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர், நமக்கு தெரியும் பிக் பேங்க் பெரும் வெடிப்புக்கு அப்புறம் தான் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அடுத்து டேஸ் இஸ் த யூனிட் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ செலஸ்டியல் பாடிஸ், இது பார்த்தோம் லைட் இயர். டேஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியது சன். பிளானட்னா மீனிங் என்ன, வாண்டரர் அதாவது சுற்றி வருபவர் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து எந்த பிளானட்டுக்கு வந்து நிறைய நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு அப்படின்னா ஜூபிட்டர் பிளானட்டுக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் மிஷன் டு மூன் அப்படின்னா Chandrayaan-1, எப்ப அப்படின்னா 2008. எர்த்தோட இன்க்ளைன்ட் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 23.5 degrees. அடுத்து இந்த ஈக்குவேட்டர் எப்போ வந்து சன் டைரக்டா ஃபேஸ் பண்ணதுன்னு ரெண்டு ஈக்வினாக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டேட் வந்து March 21, September 23. நெக்ஸ்ட் பெரியலின் அப்போ என்ன பண்ணும், எர்த் வந்து சன்க்கு ரொம்ப க்ளோசஸ்டா வரும். அடுத்து எந்த லைன் வந்து டே அண்ட் நைட்டா வந்து எர்த் சர்ஃபேஸ்ல டிவைட் பண்ணுதோ அந்த லைன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெர்மினேட்டர் லைன் சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்.
the movement of earth on its axis adha dhaan vandha enna solluvom thanne thane sutrikkuradhukku rotation nu sollanum suryane sutri vandha adarku revolution adutha tropic of capricorn adha capricorn na southern hemisphere la irukkakoodiyadhu idhu eppa vandha sun direct ah face pannudhu appadina december 22 adha namakku winter ah irukkumbodhu anga summer adanalae idha december nu select pananum december 22 the galaxy in which our solar system namma solar system irukkakoodiya galaxy enna na milky way galaxy the only celestial body where man has successfully landed namma paathom moon la dhaan Which of the following planets can float on the water? It is Saturn. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏனே இதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து வாட்டர் விட கம்மியா இருக்கும். சர்க்கிள் தி ஆட் ஒன் அவுட்ல பார்த்தோம்னா இங்க கொடுத்திருக்கிறதுல இந்த மூணு பிளானட்டும் கேஸியஸ் பிளானட் அதாவது அவுட்டர் பிளானட்ஸ். இந்த வீனஸ் மட்டும் இன்னர் பிளானட். சோ இது வந்து ஆட் ஒன் அவுட். இங்க கொடுத்திருக்க இதுல பார்த்தோம்னா இது மூணுமே கேலக்ஸி. சிரியஸ் வந்து ஒரு ஸ்டார். அடுத்து பார்த்தோம்னா புளூட்டோ, எரிஸ், செரிஸ் அண்ட் ஐஓ. இது மூணும் பார்த்தோம்னா இந்த புளூட்டோ இது இந்த மூணுமே வந்து டார்ஃப் பிளானட். இந்த ஐஓங்கிறது நேச்சுரல் சேட்டலைட். காமெட், அஸ்ட்ராய்ட், மெட்ராய்ட்ஸ், டார்ஃப் பிளானட்ஸ். ஆக்சுவலா இது இது மூணும் பார்த்தோம் அப்படின்னா கம்பேர்ட் டு டார்ஃப் பிளானட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா செலஸ்டியல் பாடிசம் அதர்ஸ் அதர் பிளானட்ஸ் பெருசா இருக்கிறதுக்கு அப்புறம் பிளானட்ஸ்க்கு அப்புறம் டார்ஃப் பிளானட்ஸ் தான் இது எல்லாமே அதுக்கு அடுத்து துணையா வர்றது அதனால ஐ திங்க் இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் டார்ஃப் பிளானட்ஸ் அடுத்து ரோவர் ஆர்பிட்டர் ஸ்பேஸ் ஷட்டில் இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ்க்கு நம்ம ஆராய்ச்சிக்காக அனுப்பக்கூடியது ஏரோப்ளைன் வந்து நம்ம நார்மலா டிராவல் பண்ணக்கூடியது ஸோ இது ஆட் ஒன் அவுட் நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங்ல பார்த்தோம்னா ஹாட்டஸ்ட் பிளானட் நம்ம வீனஸ் பார்த்தோம் இதுக்கான ரீசன் நான் சொல்றேன்னு சொன்னேன் நான் எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல சொல்றேன் நெக்ஸ்ட் ரிங்டு பிளானட் சாட்டர்ன் ரேட்டன் ரெட் பிளானட் மார்ஸ் சமர்சால்டிங் பிளானட் யுரேனஸ் கோல்டஸ்ட் பிளானட் நெப்டியூன் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வீனஸ் வந்து ரொட்டேட் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் கரெக்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சன் எப்போ ஃபேஸ் பண்ணும் ஜூன் 21st கரெக்ட் நமக்கு சம்மர் அப்போ கரெக்ட் மார்ஸ் ஹேஸ் ரிங்ஸ் அரௌண்ட் இட் இது தப்பு ஸோ அதனால ஒன் அண்ட் டூ மட்டும் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் எர்த் இஸ் கால்ட் வாட்டரி பிளானட் ஆமா இந்த ஸ்டேட்மெண்ட் இண்டிவிஜுவலா ரைட் த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் காசஸ் சீசன் கிடையாது ரொட்டேஷன் வந்து டே அண்ட் நைட் தான் காஸ் பண்ணும் சீசன்ஸை காஸ் பண்றது ரிவல்யூஷன் ஸோ இந்த ஆப்ஷன் ராங் அதனால ஒன் இஸ் ட்ரூ டூ இஸ் ராங் ஓகே நான் உங்களுக்கு கடைசி ஆன்சர் சொல்லிடுறேன்னு சொல்லியிருந்தேன் வீனஸ் வந்து ஏன் ஹாட்டா இருக்கு கம்பேர் டு மெர்குரி மெர்குரி தான் சனுக்கு க்ளோஸா இருக்கு ஆனா ஏன் வீனஸ் ஹாட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வீனஸோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே திக்கான அட்மாஸ்பியரா இருக்கும் இந்த திக்கான அட்மாஸ்பியர் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய சோலார் அதாவது சோலார் ரேடியேஷனை ட்ராப் பண்ணும் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் காஸ் பண்ணும் அதனாலதான் வீனஸ் வந்து ரொம்பவே ஹாட்டரா இருக்கும் சோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க ஏதாவது எங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோ நீங்க தொடர்ந்து பாக்கணும்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் ஆல் See you in next video.